சென்னையில் விடிய விடிய பெய்த கனமழையின் காரணமாக அண்ணா சாலை, எல்ஐசி அருகே திருவிக்க சாலை முழுவதும் மழைநீர் சூழ்ந்து கடல் போல் காட்சியளிக்கிறது. இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளான நிலையில் அப்பகுதியில் தடுப்புகளை அமைத்து போலீசார் போக்குவரத்தை மாற்றம் செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களை தரையிறக்கிறார் செய்தியாளர் ஹரிசங்கர். வணக்கம் ஹரிசங்கர், விவரங்கள். வணக்கம். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவிலிருந்தே கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை சென்ட்ரல், எழும்பூர், புரசைவாக்கம், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இரவு முழுவதும் தொடர் மழையானது பெய்தது. கோடை வெயிலின் தாக்கத்தால் சென்னையின் ஒரு சில இடங்களில் 100 டிகிரி செல்சியஸுக்கு மேல் வெப்பம் பதிவாகி 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெப்பம் பதிவாகி வந்த நிலையில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழலானது நிலவுகிறது. இந்த நிலையில் சென்னை இரவு முழுவதும் பெய்த கனமழையின் காரணமாக ஒரு சில இடங்களில் மழைநீரானது தேங்கி இருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது சென்னை அண்ணா சாலை, எல்ஐசி அருகே இருக்கக்கூடிய திருவிக்கா சாலை, குறிப்பாக ஜிபி ரோடு சாலை முழுவதுமே மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. வழக்கமாகவே மழை காலங்களில் இந்த சாலையில் அவ்வப்போது மழைநீரானது தேங்கி விடுவது ஒரு தொடர் கதையாக இருக்கிறது. இந்த நிலையில் இரவு முழுவதும் பெய்த கனமழையின் காரணமாக தற்பொழுது இந்த திருவிக்கா சாலை முழுவதுமே மழைநீரானது தேங்கி இருக்கிறது. இதன் காரணமாக இந்த சாலை வழியாக செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள் உள்ளிட்டோர் தங்களது வாகனங்களை இயக்க முடியாமல் சாலையில் தள்ளி செல்லும் காட்சியை நம்மால் காண முடிகிறது. மேற்கொண்டு வாகனங்கள் ஏதும் இந்த சாலைக்குள் சென்று சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்காக தற்பொழுது போலீசார் இந்த பகுதியில் பேரிகார்டுகளை வைத்து தடுப்புகளை அமைத்து மேற்கொண்டு வாகன ஓட்டிகள் உள்ளே செல்ல விடாமல் தடுப்புகளை வைத்து தடுத்துள்ளார்கள். தற்பொழுது மழை நின்றுவிட்ட போதிலும் இந்த பகுதியில் இன்னும் தண்ணீர் வடிவதற்கான எந்த ஒரு அறிகுறியும் தென்படவில்லை. கடந்த முறை மழைக்காலத்தின் போது மழைநீர் வடியாத பகுதிகளில் மோட்டார் உதவியோடு மழைநீரானது வெளியேற்றப்பட்டது. இந்த நிலையில் இந்த பகுதிக்கு இதுவரை மோட்டார்கள் வரவழைக்கப்பட்டு தண்ணீரை வெளியேற்றும் நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படாதன் காரணமாக தொடர்ந்து மழைநீர் தேங்கியவாறான ஒரு சூழலே நிலவுகிறது. இதனால் அன்றாட வேலைக்கு செல்வோர், குறிப்பாக இருசக்கர வாகன ஓட்டிகள், அதே போல ஆட்டோ ஓட்டுநர்கள் பெரிதும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளார்கள். அவர்கள் தங்களது வாகனங்களை இந்த சாலை வழியாக இயக்க முடியாதன் காரணமாக அதனை தள்ளி செல்லும் காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சாலையில் முழங்கால் அளவிற்கும் மேலாக மழைநீரானது தேங்கி இருக்கிறது. மேலும் இந்த பகுதியில் வசிக்கும் மக்களும், இந்த வழியாக அன்றாடம் தங்களது வேலைக்கு செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகளும் மாநகராட்சியினர் விரைந்து மழைநீரை அகற்றும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள்.